வணக்கம். இன்று நம்மிடையே பிரபல ஊடகவியலாளர் மற்றும் கல்வியாளர், ஏஎஃப் ஸ்கூல் ஆஃப் நியூஸ் ரீடிங் அதன் நிறுவனர் திரு அபுல் ஃபைஸ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். நாம் அவருடன் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது அமீரகத்தில் உங்களை மாதிரி ஒரு ஊடகவியலாளராக இந்த நேர்காணல் மூலமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதற்காக உங்களுடைய நேரத்தை வழங்கி மிக்க மிக்க நன்றி. முதல்ல உங்களை பற்றி, உங்களுடைய சொந்த, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய படிப்பு, இதை பற்றி உள்ள விவரங்களை சொல்லுங்கள் சார். என்னுடைய பெயர் அபுல் ஃபைஸ். என்னுடைய சொந்த ஊர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம். நான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே திருச்சி மாவட்டம். ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன், திருச்சியிலேருந்து நான் வந்திருக்கேன். தமிழகத்தில் உள்ள ஒரு, அதாவது மையப்பகுதியில் அமைந்திருக்கும் திருச்சி மாவட்டத்திலிருந்து பிறந்து வந்தேன். என்னுடைய பள்ளி கல்லூரி படிப்புகள் எல்லாமே, நான் வந்து பள்ளி வந்து பிஷப்பிபர் பள்ளியில் படித்தேன். தெப்பக்குளத்தில் உள்ள, தெப்பக்குளத்துக்கு அருகே உள்ள ஒரு பள்ளி, மெயின்கான்கேட் பக்கத்தில். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய காலேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் ஆரம்பித்தேன். ஸோ அங்கேயே நான் வந்து என்னுடைய இளங்கலை படிப்பு, அதுக்கப்புறம் முதுகலை படிப்பு எல்லாமே வந்து முதல்ல வந்து நான் ஆங்கிலத்தில் தான் கொண்டு போனேன் நான். ஸோ என்னுடைய இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து அங்கேயே நான் வந்து ஆங்கில பேராசிரியராக ஒரு சிறிது காலம் பணியாற்றினேன். அங்கே இருக்கும்போதே வந்து அங்கே உள்ள ஹோலி கிராஸ் மகளிர் கல்லூரியில் வந்து விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் போஸ்ட் டைரக்டராக இருந்தேன். அப்புறம் ஜமால் முகமது கல்லூரியில் வந்து ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனுக்கு நான் கோர்ஸ் டைரக்டராக இருந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணேன். அதுக்கு தவிர கம்யூனிகேஷன், அதாவது கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எப்படி பண்ணுறது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறது, இந்த விஷயத்தையும் நான் வந்து இந்த ஜமால் முகமது கல்லூரியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ இப்படி என்னுடைய படிப்பு எல்லாம் வந்து திருச்சியில் உள்ள ஆல் இண்டியா ரேடியோவில் தான் என்னுடைய கல்லூரி படிவத்திலேயே, அதாவது நான் படிக்கும்போது செகண்ட் செமஸ்டர்லேயே நான் வந்து நிகழ்ச்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு இந்த ரேடியோவில் வாய்ஸ் கொடுக்கறது, அனௌன்சர் ஆகுது, நியூஸ் வாசிக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அங்கே அந்த தாக்கம் அதுக்குள்ள நுழைஞ்சது. அப்படியே மெதுவாக படிப்படியாக தூர்தர்ஷனுக்கு வந்தேன். தூர்தர்ஷன் அங்கேருந்து வந்து வந்து தூர்தர்ஷனுக்கு நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சன் தொலைக்காட்சி ஆரம்பித்த பிகினிங்கில் நான் அப்ளை பண்ணேன். அப்போ வந்து கலந்தி மரன் சார் தான் இருந்தார், அவர் தான் என்னை இன்டர்வியூ பண்ணார். அப்போ நான் செலெக்ஷனும் ஆனேனா. ஸோ பட் எனக்கு வந்து நான் இப்போது வீட்டில் வந்து எப்படின்னா ஐஏஎஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு எனக்கு சொல்லி வச்சுருந்தாங்க. நான் அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் இப்போ வேண்டாம், நீ தொலைக்காட்சியெலாம் அதுக்கப்புறம் போகலாம், நீ வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்லாம் சொன்னனால நான் கொஞ்சம் அப்போது சன் தொலைக்காட்சியில் அந்த நேரத்தில் அதை ஆரம்பித்த புதுசில் 1991 நான் ஜாயின் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த ஸ்டடிஸ் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனும் முடித்தேன். பட் எனக்கு ஐஏஎஸ்ல வந்து நான் இதுக்கப்புறம் நான் தேர்ச்சி அடையலை. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து சென்னையில் வந்து புதுக்கல்லூரியில் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டு ஒன்று இருக்குது, நீங்கள் தான் அந்த புதுசாக திறக்கிற டிபார்ட்மெண்ட், யூ ஹவ் டு டேக் கேர் அப்படின்னு சொல்லி வந்தது. அப்போ அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் இங்கே சென்னைக்கு வந்தேன். ஆனால் வந்த புதுசில் என்ன போய் நின்னது, மறுபடியும் இந்த சன் தொலைக்காட்சிக்கும் தூர்தர்ஷன் வாசல்ல தான் நின்னேன். எனக்கு அன்னுடைய அந்த ஒரு மீடியானா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஒரு செய்தி வாசி பண்ற வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி போனேன். அதே மாதிரி நான் வந்த அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே நான் வந்து முதல்ல ஜி நெட்ஒர்க்ல தான் ஜாயின் பண்ணேன். அப்போ அங்கே 11 ஆண்டுகள் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சன் டிவிக்கு வந்தேன். சன் டிவியில தொடர்ந்து 15 ஆண்டுகள் அங்கேயே நான் பணியாற்றேன். ஸோ என்னுடைய மீடியா இதுதான் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு இருந்து மீடியா ஸ்டடிஸ்க்கு அட்வைசராக வந்து ஸோ மெனி காலேஜஸ் அதர் காலேஜஸில் அட்வைசரான படிக்கல் தொடர்ந்தது. ஸோ இன்னைக்கு எனக்குன்னு ஒரு எனக்கு ஒரு ஆர்வம் என்னென்னா, நான் செய்தி வாசிப்பாளராக பேட்டியாளராக இருந்தேன், நிறைய நிகழ்ச்சிகள் நானும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் சன் நெட்ஒர்க்காக. எனக்கு ஒரு பள்ளி நான் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்ததான் இந்த ஏஎஃப் ஸ்கூல் ஆஃப் நியூஸ் ரீடிங், அதாவது இந்தியாவிலே முதன்முறையாக எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் செய்தி வாசிப்பாளர்களுக்குன்னு ஒரு பள்ளி ஆரம்பிச்சது வந்து ஏஎஃப். என்னுடைய பேர் ஏஎஃப் ஸ்கூல் ஆஃப் நியூஸ் ரீடிங்னு சென்னையில் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட இருந்து படிச்சுட்டு இப்போ தொலைக்காட்சியில் இருக்கிறாங்க. அது ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் ரெண்டுலேயுமே வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். ஆங்கில செய்தி வாசிப்பாளர்களும் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க, அப்ராட்லையும் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து இறைவனுக்கு அதை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு பணி செய்து கொண்டிருக்கேன். தமிழுக்கு குறிப்பாக சொல்லப்படாமல் இந்த உச்சரிப்பை ஆரம்பித்து இந்த அவங்களுக்கு வந்து ஆக்சன்ட் தமிழில் அழகாக உச்சரிக்கிறதுக்கான கற்றுத்தந்ததுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு தமிழ் அறிவு கொடுத்த தமிழ் அன்னை தாய்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து.
மிக்க சிறப்பு. அதாவது அதாவது திருச்சி நகர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறது கேட்கல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எதுக்கு அப்படின்னா, இப்ப வந்து நான் வந்து 1993 95 அந்த காலகட்டத்தில் வந்து திருச்சி ஜமால் முஹம்மது கல்லூரியில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஒரே அதே கல்லூரியில சேர்ந்த, நீங்க படித்த கல்லூரியில நானும் பணியாற்றிருக்கேன். பெருமையா இருக்கு நம்ம ரெண்டு பேர் சந்திக்கிறதுல, உங்களை சந்திக்கிறதுல எனக்கு பெருமையா இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. அது மட்டும் இல்லாம திருச்சியிலிருந்து வந்த மறுமலர்ச்சி வார இதழ் அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இப்ப வரல. அது நிச்சயமா நிச்சயம். வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்துல வந்து ஒரு தமிழக, குறிப்பாக தமிழக முஸ்லிம்கள் மத்தியில ஒரு சமூக விழிப்புணர்வு, அரசியல் மாற்றம் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருந்த ஒரு பத்திரிகை, வார பத்திரிகை. அதனுடைய நிறுவனர் மருகும் ஏஎம் யூசுப் சாஹிப். அதுலேயும் எனக்கு, நான் படிக்கிற காலத்தில் நான் இந்த ஒரு பத்திரிகை ஆர்வம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அந்த பத்திரிகையில் நான் வாரந்தோறும் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பும் அந்த நிர்வாகம் எனக்கு வழங்கியிருந்தது. இது மாதிரி உள்ள சொல்லி, அதே மாதிரி திருச்சி ஜமாலில் படிக்கையிலேயே நான் வந்து கரஸ்பாண்டன்ஸில், நீங்கள் அந்த ஜேர்னலிசம் ஆர்வம்னால அந்த இதழியல் வந்து ஒரு டெல்லியிலிருந்து கரஸ்பாண்டன்ஸில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. இப்போ வந்து உங்களுக்கு, இப்போ இந்த நீங்கள் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நீங்கள் படிச்சிங்க, இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கையில் ஒரு கல்லூரி பேராசிரியரோ அந்த மாதிரி ஆகாமல் இதழியல் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? அது நான் சொன்ன மாதிரி, எனக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே எனக்கு வந்து இந்த செய்தி பிரிவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எஸ்பெஷலி ஃபார் செய்தி வாசிப்பாளருங்கிறது எனக்கு ஒரு பெரிய, ஒரு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்தது. அந்த ரேடியோ காலத்திலிருந்து கேட்டு கேட்டு கேட்டு, அந்த முன்னாடி வந்து நம்ம இவங்க இருப்பாங்க, ஒரு அவங்க வாசிக்கிற ஸ்டைல இருக்கும், ஆகாஷ் அவானி செய்திகள் வாசிப்பது, சரோஜ் நாராயண சுவாமி இவங்களுடைய இந்த இந்த தாக்கம், இந்த வாய்ஸ் சரோஜ் நாராயண சுவாமி அவங்க வாசிக்கிற, அந்த பர்குனன் சார் வாசிக்கிற இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நம்ம இது நானும் பண்ணணும், நானும் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது. அதுவும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டிங் எடுக்கிறது, பேட்டி எடுக்கிறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நான் அவர் ஆங்கிலமும் நான் ரசித்து தான் படித்தேன். பட் ஃபீல்டுக்குன்னு வர்றப்போ எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆங்கில பேராசிரியர் பயணிட்டு இருக்கப்போ அங்கேருந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ணிட்டு இதழியல் துறைக்கு வந்தேன். இதழியல் துறையில நிறைய சேஞ்சஸ் சமுதாயத்துக்கு பண்ண முடியும், பட் எல்லாத்துக்கும் பண்ண முடியும், ஆங்கில துறையிலையும் பண்ண முடியும், ஒரு மொழிக்கு ஆற்றல் கொடுக்க முடியும். இருந்தாலும் எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது இதழியல் துறை. ஸோ அதனால அதையே முழுக்க முழுக்க எடுத்துக்கிட்டு இந்த பக்கமே நான் வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது வந்து இன்னைக்கு வந்து குறிப்பா வந்து இளைஞர்கள் வந்து பலரும் வந்து ஊடகத்துறையில, அதே மாதிரி இன்னைக்கு வந்து டிவி சேனல், அதாவது டிவி சேனலும் சரி பத்திரிகைகளும் சரி, சிறு சிறு பத்திரிகைகளும் அதிகமாயிட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த இன்னைக்கு உள்ள சூழலில் இப்போ இதழியல் இந்த துறை வந்து எப்படி இருக்கு, மக்கள் வந்து எந்த மாதிரியான இந்த இதில் வந்து நம்ம வந்து அதை மேம்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறத உங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குது? அதாவது இந்த இதழியல் துறை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் பிரிண்ட்ல இருந்து வந்தது தான். இன்னைக்கு அது வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சியாய் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சமுதாயத்தில் கொண்டு வந்திருக்கு, ஒவ்வொரு இண்டிவிஜுவல்லையும் அது கொண்டு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஒரு அச்சுப்பத்திரி கையெழுத்து பிரதிலேருந்து ஆரம்பிச்சு அச்சுக்கு வந்து, அச்சுக்கு அப்புறம் அது வந்து ஒரு எலக்ட்ரானிக்கு வந்து, எலக்ட்ரானிக்லேயே விஷுவலைசேஷன் ஆனது வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி. அதுவும் இந்த தொலைக்காட்சியையும் தாண்டி இன்னைக்கு இன்டர்நெட்ல நமக்கு சோசியல் மீடியாவில் வந்தது வந்து ரீச் அப்படிங்கிறது வந்து சில நொடிகளில் போய் மக்களுக்கு சேரக்கூடிய ஒரு விஷயமாச்சு. அப்போ இது வந்து இதழியல் துறைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு கிடைச்ச ஒரு கிரெடிட், கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை மீடியா அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து இந்த மீடியாவில் ஆர்வம் வந்து இன்னும் அதிகமாகணுங்கிறது தான் என்னுடைய, ஏன்னா இன்னும் வந்து மீடியா அப்படின்னா அது ஒரு பெரிய மிகப்பெரிய வேர்ட் நான் அடிக்கடி சொல்லுவேன். நிறைய சொல்லிட்டு ஒன்லி பத்திரிக்கை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் நான் சொல்றது ஸ்பெஷலா இதழியல் துறைக்கு இன்னும் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் படிக்கிறவங்க இன்னமும் என்ன படிக்கிறாங்க அப்படின்னா, என்ன படிக்க போறீங்க, பையனுக்கு டாக்டர் படிக்க வைக்க போறேன், நான் வந்து இன்ஜினியர் படிக்க வைக்க போறேன், இல்ல கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் படிக்க போறேன், இப்படிதான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இதழியல் துறையில படிக்க வச்சு ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு வந்து, இப்போ வந்து யூரோ பக்கமோ இல்லை யூஎஸ் பக்கமோ வந்து இதழியல் துறைக்கு சிறப்பு அம்சங்கள், ஒரு கல்லூரியே எடுத்துக்கிட்டாலும் இதழியலுக்கான சிறப்பு கல்லூரிகள் இல்லை. அதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறப்ப அதுல வந்து
ஒரு அங்கமா ஒரு துறையா இருக்கிறபடிய இந்த ஜேர்னலிசம்க்கு மீடியாக்குன்னு ஒரு சிறப்பு கல்லூரி இல்லை, அது வரணும். அதாவது மக்கள் மத்தியிலும் கிராமந்தோறும் இந்த பத்திரிகையியல் செய்தித்துறை இந்த இதழில் வந்து ரீச் இருக்கணும். அந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு இருக்குமான்னு இவங்க பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. நிச்சயமா வேலைவாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ வந்துருச்சு, டெலிவிஷன்ல வந்து யூடியூப்ஸ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வெப் டிவிஸ் வந்துருச்சு, பத்திரிகைகள் நிறைய வந்துருச்சு. ஸோ இதுல எல்லாருக்கும் எல்லாருக்குமே எல்லாருக்கும் விதமான வாய்ப்புகளும் இருக்கு. பட் இதோடைய விஷயம் சரியா தெரியாம ரீச் ஆகலையோ, அதனால மக்கள் வந்து இந்த துறையிலையும் வரணும்னு. ஏன்னா ஒரு விஷயம், அதாவது என்ன சார் பத்திரிகை துறையாக என்ன பண்ண போறோம் அப்படின்றப்போ, எல்லாமே வந்து ஒரு துறையில பணியாற்றும் போது சம்பளத்தை மட்டுமே எதிர்பார்த்து ஒர்க் பண்றதுங்கிறது, மன்னிக்கிறோம், சம்பளத்தை மட்டுமே எண்ணி ஒர்க் பண்றதுங்கிறது மட்டும் இல்லாம தேவை, சம்பளம் பணம் தேவை, ஆனா சமூகத்துக்கு கொஞ்சம் சேவையாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா, இப்போ டாக்டர் படிப்பை சொல்லலாம் ஒத்துக்கிறோம், அட்வொகேட் படிப்பை சொல்லலாம் ஒத்துக்கிறோம், ஸோ இது மாதிரி இருக்க கல்வி ஆசிரியர் பணியை சொல்றோம் ஒத்துக்கிறோம். அதே மாதிரி இதுவும் ஒரு அங்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு அரசின் விஷயத்தை மக்களுக்கு சமுதாயத்துக்கு சேர்ப்பதும், சமுதாயத்தினுடைய விஷயத்தை சமுதாயத்தினுடைய பாதிப்பை அரசுக்கு தெரிவிப்பதும் ஒரு மிகப்பெரிய பாலமா இருக்கு. ஸோ இந்த பெரிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டே உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம்னா அது மீடியா வளர்ச்சி இல்லைன்னா முடியாது. ஸோ அதுக்கு நிறைய பேர் வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஸோ அந்த கல்வியை வந்து இன்னும் நிறைய பரவ வேண்டும், பரப்ப வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு ஒரு தெருவு எடுத்துக்கிட்டு ஒரு ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, சின்ன ஒரு ஊரில் 50,000 பேர்ல இந்த இதழில் படிக்கிற ஒருத்தரை தான் நான் பார்க்குறேன், இல்லை ஒரு 5 பேர் தான் பார்க்குறேன். ஸோ இது வரணும். அப்போதான் வந்து எழுத்தாளர்கள் நிறைய வருவாங்க, செய்தியாளர்கள் நிறைய இருப்பாங்க, சரியான ஒரு விஷயம் காம்படிட்டிவாக போய் சேரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை, எண்ணம், என்னுடைய பிரதிபலிப்பு. நிச்சயமா நிச்சயமா. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ தமிழகத்தில் நம்ம குறிப்பாக இந்தியாவில் நம்ம பார்க்கல, இப்போ ஒரு நியூஸ் ரீடிங் அப்படிங்கிறதுக்காண்டியே ஒரு பிரத்யேகமாக ஒரு கல்லூரியை நீங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கீங்க. இப்போ அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை ஆரம்பிக்க வேண்டிய நோக்கம் என்ன, இதை பற்றி உள்ள விஷயங்களை சொல்லுங்கள். ஆமாம் சார், நிச்சயமா நிச்சயமா, நல்ல கேள்வி இது எனக்கு. அதாவது இந்த செய்தி வாசி எவ்வளவோ ஜேர்னலிசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாசல், ஒரு பெரிய சப்ஜெக்ட்ல படிக்கிறாங்க அவங்க. அதுல வந்து பிரிண்டை பத்தி படிக்கிறாங்க, ஆடியோ பத்தி படிக்கிறாங்க, எல்லாமே ஒரு செய்தியை எப்படி எழுதுறது, தலைப்பு எப்படி எழுதுறது, தலையங்கம்னா என்ன, ஸோ இவ்வளவு விஷயத்த உள்ளார கொண்டு வருவாங்க. அதே இடத்துல செய்தி பிரிவை பத்தி ஒரு செய்தியை எப்படி எழுதுறதுன்னு படிக்கிறாங்க. பட் செய்தி வாசிப்பு அப்படிங்கிறத வந்து தனிப்பா தனியதா அதுல இல்லை. ஸோ அதை நான் கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதாவது இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது செய்தி வாசிப்பதற்குன்னு நான் ஒரு பள்ளி ஆரம்பிச்சதுக்கு காரணம் வந்து ஒரு ஜெர்னலிசம் படிக்கிறவங்களுக்கும் சரி, இன்னைக்கு மீடியா ஸ்டடிஸ் படிக்கிறவங்க, மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்களுக்கும் சரி, செய்தி எப்படி எழுதுறது அப்படிங்கிறது ஒரு தனியா உள்ள ஒரு அங்கம் வருது. ஆனா செய்தி வாசிப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷலைசேஷன் அதுக்குள்ளார இல்லை. ஒரு ஜென்ரலாக எப்படி வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க, லைவ் ரெக்கார்டிங் பண்ணுறாங்க, அதோட முடிச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு பேட்டி எடுக்கிறது எப்படி, செய்தி வாசிக்கிறது, செய்தி வாசித்தல் வாசித்தல் அப்படிங்கிறப்போ அதில் உச்சரிப்பு இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. மொழியினுடைய ஒரு ஆதிக்கம் அந்த இடத்துல வருது. அப்போது அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த ஜெர்னலிசம் ப்ரொஃபஸர்ஸால் ஒரு உச்சரிப்பெல்லாம் சொல்லித்தர்றதுக்குலாம் நேரமின்மை அவங்களுக்கு வந்து சரியாக இருக்காது. அவர்ஸ் அவங்க வச்சதில் இதுக்கு வந்து அவ்வளோ அந்த சிலபஸ்ல வந்து கொடுக்கப்படலை. ஸோ ஒருவேளை அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஒருவேளை அதையும் கத்துருந்துருப்பாங்க. பட் இல்லாமல் இருந்தது நான் ஃபீல் பண்ணேன். நானும் ஜேர்னலிசம் படித்ததுனால தான் எனக்கு அது ஃபீல் வந்தது. ஆனால் நான் வந்து எனக்கு என்ன நினைப்பிருக்கு, ஆல் இண்டியா ரேடியோவில் முதன் முறையாக நான் வந்து ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எல்லோருக்கும் அன்னை அப்படிங்கிற அன்னை இந்திரா காந்தியை பற்றி ஒரு உரைச்சித்திரம் எழுதி நான் வாசித்தேன். அதான் ஃபர்ஸ்ட் என்னுடைய வாழ்க்கையில் முதல் ப்ரோக்ராம் நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் செகண்ட் செமஸ்டர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும்போது செகண்ட் செமஸ்டர் ஆல் இண்டியா ரேடியோ திருச்சியில். அப்போ நான் அது எழுதிட்டு போகும்போது அப்போது வந்து அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் இருந்தார் பெக்ஸ், அவர் பேர் வந்து ஸ்ரீனிவாசன் சார், இன்னும் எனக்கு நினைப்பு இருக்கு. அப்போ வந்து நான் அந்த ரெக்கார்டிங் போகும்போது நிறைய உச்சரிப்புகள் வந்து ரெண்டு சொல்லி என்ன பிழைகளை வந்து நிறைய பண்ணேன். அவர் அங்கே அதை அடிக்கடி வந்து ரொம்ப டென்ஷன், என்ன தம்பி என்ன படிக்கிறீங்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க, தமிழா அது உச்சரிக்கிறீங்க, அது என்ன ரெண்டு சொல்லினா இல்லை மூணு சொல்லினா அப்படிலாம் சொல்லி ஒவ்வொன்றையும் திருத்தி அப்படிலாம் பண்ணீங்கன்னா ரெக்கார்டிங் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ரெண்டுக்குமே ஒன்று
பெரிய வித்தியாசமே எனக்கு தெரியல. அவர் அதை வந்து இப்படி இவ்வளவு பிழைகள் நான் பண்றேனா அப்படிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சு. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்போ லைட்டா அது அதை கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் செய்தின்னு நான் உள்ளக்கு நுழைக்கிற போது சாதாரணமா ஒரு ஒரு விஷயத்தை இப்ப நம்ம பேசும்போது ஒரு செய்தி வருதுன்னா, வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் மேற்கு வடமேற்காக நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த இடத்துல ஏற்ற இறக்கங்கள் எங்க பண்ணணும், அதே மாதிரி அந்த இடத்துல உச்சரிப்பு எப்படி இருக்கணும், எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும், தலைப்புச் செய்திகளும் ஏன் வந்து அந்த கம்ப்ரஸ் பண்றோம், ஏன் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். சென்னையில் பலத்த மழை, அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை தொடரும், இது ஏன் வந்து அந்த வித்தியாசத்தை கொடுக்குறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரீடர் வாசிக்கிறப்போ அது நியூஆன்சஸ் அப்படிங்கிற நுணுக்கங்கள் தெரியும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இதை ஒரு தனி சிறப்பு அம்சமா அதை கொண்டு போய் டீச் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு லைவ்ல உட்காந்துட்டு செய்தி வாசிக்கிறப்போ ஒரு இப்பெல்லாம் நியூஸ் ரீடர்ஸ் சொல்றது நியூஸ் பிரசன்டர்ஸ் சொல்ற வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க பேசும்போது லைவா அங்கேருந்து வரும்போது வரும் காதுல வந்து ப்ரொடியூசர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு 8 மணிக்கு நடந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பத்தி நீங்க அப்படியே ஒரு 4-5 கேள்வி கேட்டுருங்க என்ன சொல்றாரு. கேள்விகள் அது கொடுக்கப்படல. அப்போ லைவ்ல அப்படியே நம்ம எடுக்கும்போது அந்த விஷயத்த பத்தி நமக்கு ஒருவேளை தெரியல அப்படின்னா கூட, காலகட்டத்துல நம்ம வந்து நியூஸ்ல உட்காரும்போது செய்தி தெரியாம இருந்தா கூட அவங்க லைட்டா சொல்லிடுவாங்க, இந்த இடத்துல இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இது நடந்தது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு இது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது, 3 பெட்டி வந்துட்டு இதாயிருக்கு, அது மேற்கொண்டு நீங்க கேட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்து பிடிச்சிருவாங்க. அப்போ ஒரு ரீடர் தான் தொடர்ந்து அதுக்கு, வணக்கம் சுப்பிரமணியன், இப்ப இணைப்புல நீங்க இருக்கீங்க, நீங்க அந்த பகுதியில இருந்து வரக்கூடிய செய்தியில இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலைல சரியாக எத்தனை மணிக்கு, அது 8 மணின்னு சொல்றாங்க, அது 8 மணி தானா இல்ல அப்படிங்கறது ரொம்ப அப்படியே போவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விபத்துக்கான காரணம் என்ன, இது ஏதாவது தீவிரவாதிகளின் செயலா இல்ல வந்து இது ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கறது. ஸோ இது மாதிரி துருவி துருவி சில விஷயங்களை கேட்க தெரியணும். ஸோ இது வந்து லைவ்ல கேட்க தெரியணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். நம்ம எப்படி கேள்விகளை பெறுங்கிறதோட லைவ்ல எப்படி கேட்கறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஒரு திடீர்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டார், அவரை உட்கார வச்சுட்டு அவருக்கு வந்து சில கேள்விகளை கொடுக்குறோம், இல்லை வந்து ஏதோ ரீசெண்டாக நடந்த விஷயத்தை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்கணும் அப்படின்னா லைவ்லேயே அவருக்கு கேள்விகளை கொடுக்கணும். அந்த கேள்விகளை எப்படி கேட்கணும் அப்படிங்கிற முறைகள்லாம் கற்று தரணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தேன். அது பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் அப்படின்னு சொல்லிக்கிறோம், ஆனால் தமிழில் நிறைய பிழைகளை நாம எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது நான் வந்து யாரையுமே குறை சொல்ல, எஜுகேஷன் சிஸ்டம்ல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தோம்னா உச்சரிப்புக்கு நல்லா இருக்கும். அது எந்த மொழியா இருக்கட்டும், தமிழ் மொழியா இருக்கட்டும், ஆங்கில மொழியா இருக்கட்டும், ஆங்கில மொழியை பத்தி பேச வரல, ஏன்னா ஆங்கில மொழின்றது நமக்கு அயல்மொழி, அயல்நாட்டு மொழி, அதுல வந்து பிழைகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம தமிழ்ல வந்து பிழைகள் இருந்தால் அது நான் அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். நாம பிறந்து வளர்ந்தது மண்ணில் உருண்டு வந்த ஒரு தமிழ், இந்த தமிழை இன்னும் நமக்கு உச்சரிக்க தெரியல, அந்த சிறப்பு வழங்குறத சொல்ல தெரியல, சின்ன லேவை சொல்ல தெரியல, ரேவை சொல்ல தெரியல அப்படின்னா ஒரு நிச்சயமா அது அவமானத்துக்குரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். ஸோ அதை நம்ம வளர்த்துக்கிறோம். செய்திக்காக இல்லாவிட்டாலும் சாதாரணமே ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்கணும். ஆனா செய்தி வாசிப்பால வரும்போது இவருக்கு வந்து கட்டாயம் மொழி அப்படிங்கிறது மிகப்பெரிய அவசியம். ஸோ இதை வந்து நான் பாக்குற வரைக்கும் இன்னுமே சில இடங்கள்ல நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், உச்சரிப்புகள் வந்து சரியில்லாத ஒரு நிலை இருக்கிறது. அதை நான் வந்து சரி பண்ணணும்னு ஒரு ஆர்வத்தோட தான் நான் என்னுடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த உச்சரிப்பு பிழை இல்லாமல் வாசிக்க வேண்டும்ங்கிறத தான் கொடுத்தேன். அப்புறம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பாடி லாங்குவேஜ் அது எல்லாமே. ஸோ அதை நான் வந்து தமிழுக்கு ஆரம்பிச்சுக்கிறது, தமிழுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். இன்னமும் தமிழுக்காக நான் இந்த இதை கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் தமிழை வந்து மேடை பேச்சாக இருக்கட்டும், வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், அது கலோக்கிய லாங்குவேஜாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கலாம், இல்லை மற்றவங்க நினைக்கலாம். அப்போ என்ன, அவர்கள் வந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் உங்களிடம் பேசுவோம், உங்களுக்கு வீட்டிற்கு இப்படிலாம் பேச சொல், அதாவது மொழி எப்படி இருந்தாலும் அந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்பு இருக்கணும். வார்த்தைங்கிறது வந்து வார்த்தை கிடையாது, வார்த்தை சின்னதான். நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் வந்து சொச்சட அப்படிங்கிறாங்க, முச்சும் அப்படிங்கிறாங்க. முச்சும்னா ஒரு அழகான அந்த ர வந்து முற்றும், நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது ஏற்றம் இறக்கம் அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். அந்த ராவுடைய வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நுனிநாக்கின் சற்றே மேலே உள்ள பகுதி வாயின் மேற்கு, அதாவது ஹார்ட் பேலட்னு சொல்லுவாங்க, வாயின் மேற்புறையில் உள்ள ரொம்ப கடினமான பகுதியை தொட வேண்டும், நாக்கின் அதிர்வு அதிகமாக இருக்க வேண்டும். ஸோ அது வந்து முற்றம் தான், முற்றும் தான், மச்சும் கிடையாது, முச்சும் கிடையாது. இன்னைக்கும் ஒரு இங்கிலீஷ்காரி மாதிரி இங்கிலீஷ்காரங்க மாதிரியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அது வந்து மச்சும் பலர் அப்படின்னு இல்லை இல்லை. தமிழ் வந்து அப்படி நமக்கு அது சொல்லித்தரல, சின்னதாக சொல்லும்போது மரம் தான், அது மரம் கிடையாது,
அங்க வராது. ஆனா அந்த மரத்தை நம்ம என்ன சொல்றோம்னா, மேலே கொண்டு வந்து அதிர்வு அதிகமாக கொடுத்து மரமுங்கிறோம். ஸோ இது எங்க தப்பு, எங்க பிழை, பள்ளியிலையா இல்லை வந்து கல்வியிலையா தெரியல. பட் ஆக மொத்தத்தை இதை மாத்தி இன்னமும் என்னுடைய வேலையும் நான் வந்து இங்க வந்து எவ்வளவு பேருக்கு நான் சொல்லித்தர முடியும், முடியாது. இது இன்னும் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன்ஸ் வச்சு டீச்சர்ஸ் வந்து சரியா ஒரு தமிழ் ஆசிரியர்கள் வந்து இதை உச்சரிக்கிறாங்களா, சரியா உச்சரிக்கிறாங்களான்னு ஒரு செமினார்ஸ் அவங்களுக்கு அப்பப்போ கொடுத்து ஒரு டெஸ்ட் கொடுத்து, ஏன்னா டீச்சர்ஸ் கரெக்டா ட்ரெயின் பண்ணிட்டாங்கன்னா அங்க வந்துடும். அதே மாதிரிதான் ஆங்கிலத்துக்கும் சரி தான். ஸோ இதை அதை நான் பார்த்தேன், சரி இதுல முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி தருவோம் அப்படிங்கிறதுனால இது ஆரம்பிச்சேன். எக்ஸ்க்ளூசிவா நல்லா இருக்கு. என்னால முடிஞ்ச ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது இறைவனுக்கும் நன்றி, வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாணவர்களுக்கும் நன்றி அப்படின்னு நான் சந்தோஷம். நீங்க அந்த இப்போ ஒரு வாய்ப்பை எனக்கு சொல்ல விட்டதுக்கு. எத்தனை எத்தனை பேர் இது வரைக்கும் இந்த பயிற்சியில படிச்சிருக்காங்க? இல்லை சார், நான் வந்து பல ஆண்டுகளாக இருக்கிறனால எண்ணிக்கையில் சொல்ல முடியல. பட் இது வரைக்கும் மீடியாவில் இருக்கிறவங்க 202 பேர் இருக்கிறாங்க. இது வரைக்கும் போன மாதம் வரை 198 பேர் இருந்தாங்க. ஸோ 202 பேர் மீடியாவில் ஆஸ் எ நியூஸ் ப்ரெசென்டராக இருக்கிறாங்க, ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க. இது தமிழில் மட்டும் நான் சொல்கிறேன், இங்கிலீஷ்லையும் இருக்கிறாங்க அவங்களுக்கு. இப்போ ஈவன் இங்கிலீஷில் வந்து கனடாவில் கூட இருக்கிறாங்க. எனக்கு அது ஒரு பெருமையாக இருக்குது. தமிழகத்திலேருந்து என்னுடைய ஆக்சென்ட் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் ஆக்சென்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொனன்சேஷன் நான் சொல்லிக் கொடுத்து அதை ஒரு அங்கீகரித்து வெளிநாடுகளில் ஏற்றுக்கிறாங்க. இப்போ நானும் சில வெளிநாடுகளில் இப்போ வந்தேன் ஒரு சின்ன பயணம் பண்ணும்போது. இதை நான் கொண்டு வரும்போது என்னுடைய வீடியோஸ்களை காட்டும்போது அந்த உச்சரிப்புகள் வந்து இங்கிலீஷ் ஆக்சென்ட்டை ஏற்றுக்கிறாங்க, ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அது சந்தோஷமாக இருக்கு, பெருமையாக இருக்கு. ஸோ நான் அதை ரைட்டாக தான் ப்ரொனன்சேஷன் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ எனக்கு அதுக்கு கற்றுக்கொடுத்த செயின்ட் ஜோசப் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் அதுக்கும் நன்றி தான் சொல்லணும். ஸோ இது மாதிரி என்னுடைய மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்போ மீடியாவில் நீங்கள் தமிழகத்தில் சேனல்ஸை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ரீடர்ஸ் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சந்தோஷம். இப்போ வந்து இது நேரடி வகுப்பு மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்புகளை பண்ணுறீங்களா, எப்படி இருந்துச்சு? இல்லை, ஆரம்பித்தது வந்து முதன் முதல்ல வந்து நேரடியாக ஆஃப்லைனில் உட்கார வச்சு தான் கேமரா முன்னாடி சொல்லி கொடுத்தோம். இப்போ வந்து கொஞ்சம் அந்த டெக்னாலஜி வந்துட்டு இதே வந்து ப்ராம்ப்டிங்கை வந்து ஆன்லைன்லேயும் கொடுக்கும். முதல்ல வந்து ப்ராம்ப்ட் பிரச்சனை வந்துச்சு. ஒரு செய்தியை நீங்கள் இப்போ உங்களுக்கு உட்கார்ந்து நான் கற்றுட்டு இருந்தேன்னா முன்னாடி ப்ராம்ப்டிங்கில் செய்தி போகிற மாதிரி அது எப்படி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போது அதுக்கெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு இப்போ ஆன்லைன்லேயும் நாம் வந்து அந்த ட்ரைனிங்கை கொடுக்குறோம். எங்கே இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எனக்கு என்ன பெரிய சந்தோஷமாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சு ஆசைப்படுறேன் அப்படின்னா, யூஎஸில் இருக்க தமிழர்கள் இதை படிக்கிறாங்க, சிங்கப்பூரில் இருக்க தமிழர்கள் படிக்கிறாங்க. அது என்ன ஆர்வம்னா, அவங்க அங்கே வந்து செய்தி நிறுவனங்கள் கம்மியாக இருந்தாலும் தமிழ் மொழியை மாணவர்கள் குழந்தைகள் மறக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகனே இதில் சேர்க்குறாங்க, அந்த உச்சரிப்பை கற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் நம்ம அவங்க இதுக்குன்னு வர முடியாது. ஸோ ஆன்லைன்லேருந்து தான் டீச் பண்ணுறோம். பட் நேரடி வகுப்பில் படிக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்னால், ஒரு ஸ்டுடியோ செட்டப்பில் நேரடியாக உட்காந்து அவங்க படிச்சுக்கிறாங்க. இதுதான் அதுக்கு அது கூட வித்தியாசம். அதே மாதிரி நாங்கள் நியூஸ் ரீடிங்கில் என்னென்ன சொல்லி தரோம்னா, மேக்கப் எப்படி போடுறதுலேருந்து நாங்கள் சொல்லி தருவோம். அதாவது ஃபோர்த் டே மேக்கப் சொல்லுவோம். இது குறுகிய கால படிப்பு தான். ஒரு 16 நாட்களோட 2 மாதங்களோட முடியக்கூடியதான், 8 வாரங்களோட முடியக்கூடிய படிப்பு தான் அது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஃபோர்த் டே மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தருவோம். ஸோ அதில் இருந்து தலைப்புச் செய்திகள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம வந்து இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் நடத்தி முடிக்கிறோம். சந்தோஷம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து இப்போ பொதுவாக பெற்றோர்கள் மத்தியில் வந்து இப்போ ஒரு பொறியாளர் ஆகணும், இல்லை ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை வேறு ஒரு தொழில்நுட்ப ஐடியில் ஒரு வல்லுநர் ஆகணும், இந்த மாதிரி இருந்தால் தான் அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. இப்போ ஊடகத்துறை வந்து அந்த துறைக்குள்ளே வந்தால் இது மாதிரி வந்து அதிகமான வருமானம் இருக்குமா, அதனுடைய தற்போதைய நிலவரம் என்ன, எப்படி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை சார், இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரி நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. இப்போ வந்து டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், இது மாதிரி பெரிய படிப்புகள் சாஃப்ட்வேர்னு பார்க்குற அளவுக்கு மீடியாவும் வளர்ந்துருக்கு. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் மீடியா வளர்ந்துட்டதுனால அதனுடைய சம்பளமும் குறைந்து படலை. அதாவது ஒரு செய்தி வாசிப்பாளருக்கே ஒரு சேனல்ஸ் கொடுக்குறது என்னென்னா, ஒரு சிட்டிங் அப்படின்வாங்க, ஒரு தடவை வாசிட்டு இருந்தால் மினிமம் 1000 ரூபா தர்றாங்க. இதை பார்ட் டைமாக பண்ணால் கூட அவங்களுக்கு இப்போ வேறு எந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு பார்ட் டைமாக போய் ஒரு வாரத்துக்கு வந்து 4 ரீடிங் மினிமம் கிடைச்சிருது அப்படின்னா ஒரு 16 ரீடிங் கிடைச்சிது, 16000 ரூபா அவங்களுக்கு மினிமம் நான் சொல்லுவேன். ஒரு இதே கார்பரேட் சேனலாக இருந்துச்சுன்னா அவங்க 1500, மேக்ஸிமம் பண்ண 2000 தருவாங்க. தூர்தர்ஷன்லாம் கிட்டத்தட்ட 2000
இருநூறு இடமா தரதா கேள்விப்பட்டேன். ஒரு ஒரு ரீடிங் சார், ஒரு சிட்டிங் அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு. ஸோ இது ஒரு மார்னிங்ல வாசிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு கிளம்பலாம், வேலைக்கு போயிட்டு வந்து பண்ணலாம். இது பார்ட்டு. ஃபுல் டைமா சேர்ந்தாலும் மினிமமா ஆரம்பிக்கிறது ஒரு 17,000-20,000ல ஒரு ஒரு செய்தி பிரிவுல வாசிக்கிறதுக்கு ஜூனியர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதே கார்பரேட் சேனல் வந்துச்சுன்னா ஒரு 40-45 வரைக்கும் போகுது. ஸோ இது ஒரு நல்ல சம்பளம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு டீச்சிங்ல பிரைவேட் ஸ்கூலுக்கு போனாலே ஒரு நம்ம பார்க்குறோம் 8,000-10,000 டீச்சிங் ஸ்கூல்ஸ் இருக்கு. அப்படி கிடையாது. அதாவது ஸ்டாண்டர்ட் இப்போ அரசின் வருமானம்னு பார்க்க போனா பே ஸ்கேல்ல 60,000-65,000 ஒரு டீச்சருக்கு உண்டு. அது மாதிரி தான் இதுவும். நீங்க கார்பரேட் சேனல்னு போறோம்னா அந்த சம்பளம் கிடைக்கும், இல்லை வந்து யூடியூப் சேனல் ஒர்க் பண்ணா அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்கும். ஆனால் இதுக்கும் ஓப்பனிங்ஸ் இருக்கு சார். ஒரு ஃபீல்டு இல்லை அதுல. மீடியாக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா வெறும் செய்தி வாசிப்பாளர் வேலை மட்டும் கிடையாது, எடிட்டர் வேலை இருக்கு, சப் எடிட்டர் வேலை இருக்கு, ப்ரூஃப் ரீடர் வேலை இருக்கு. அதே தவிர பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அவ்வளோ எக்ஸிகூட்டிவாக போக முடியும், கிராஃபிக் டிசைனர் இருக்கு, அனிமேட்டர் இருக்கு. அதுக்குள்ளே ஒரு இன்னைக்கு வந்து ஒரு நீங்கள் உங்களுக்கு விரைவில் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி தலைப்பு போடுறாங்கன்னா அது அந்த டைட்டில்ஸை போடுறதுக்கு ஒருத்தர் அவர் வேணும். முன்னாடிலாம் அட்டையில் எழுதி காட்டுவாங்க, இப்போல்லாம் கிராஃபிக்லேயும் அனிமேஷன்லேயும் போடுறாங்க. அங்கே அனிமேட்டர் வேலை வேலை. ஸோ இது மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு அந்த மீடியாக்குள்ளார. ஸோ இதுலேயும் நல்ல ஒரு இன்கம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு. நீ இப்ப இன்றைய இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன? முதன் முதல்ல நான் இந்த ஒரு மொழி ஆர்வத்தை ஏற்படுத்திக்கோங்க. நான் அடிக்கடி சொல்றது அது ஆங்கிலமா இருக்கட்டும் தமிழ். ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா முதல்ல வந்து தன்னுடைய தாய்மொழியை சுத்தமா பேசுறதுக்காக, தன்னுடைய தாய்மொழியை சுத்தமா பேசுறதுக்காக நம்ம முயற்சிக்கணும். எந்த மொழி பேசினாலும் அந்த மொழியை அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்ன்னுபாங்க அது மாதிரி பேசுங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நம்ம வந்து வட மாநிலங்களுக்கு போகிறோம், வெளிநாடுகளுக்கு போகிறோம்னா அங்கே உள்ள கலாச்சாரத்தை மொழியை கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு பாருங்க. அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வர்றது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு ஆங்கிலம் பேசும்போது தாய்மொழி கலக்கம் இல்லாமல் பேசணும் அப்படிங்கிறது தான் நான் பேசுகிறேன். அதே மாதிரி எந்த மொழி பேசினாலும் அந்தந்த ஒரிஜினாலிட்டி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிற மாதிரி பேசணும். அப்புறம் இன்னும் இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆப்டிமிஸ்டிக் வே ஆஃப் எதிர்கொள்ள, இது கிடைக்குமாங்கிறத விட முயற்சி பண்ணி பார்க்கறதுல தப்பு கிடையாது. சின்ன வயசு ஆரம்பத்தில் டிகிரி முடிச்சுட்டு வரும்போது இறங்கி ஒரு இன்டர்ன்ல ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே உள்ளார போறதுல தப்பு இல்லை. நம்ம எடுத்த உடனே மிகப்பெரிய வேலையை எதிர்பார்க்கறதுல தப்பு இல்லை. பி அன் ஆப்டிமிஸ்ட், நமக்கு கிடைக்கும், பெரிய வேலையாக கிடைக்கும்ங்கிறவர் ஒரு நம்பிக்கை இருந்தாலே இவங்க எல்லாம் உள்ளாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ராங் கைடன்ஸ், சரியான கைடன்ஸ் இல்லை. அதோட இப்போ நாங்களே வந்து தனியார் துறை கட்சியில் உட்காந்து நான் பேசும்போது என்ன படிக்கலாம், பிளஸ் டூவுக்கு பிறகு என்ன படிக்கலாம் சொல்லி நிறைய வாரங்கள், நிறைய இப்படியே ஒரு 3-4 ஆண்டுகள் வந்து இதே சன் தொலைக்காட்சி கொடுத்து எனக்கு வந்து நான் இந்த தருணத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த என்னுடைய தாய் வீடான சன் தொலைக்காட்சிக்கு நான் மனமார்ந்த நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எனக்கு அவங்க தான், அதனால தான் இன்னைக்கு அபுல் ஃபைஸ் யாருன்னு தெரிய வந்தது அப்படின்ட்டுனா. ஸோ மீடியா வாய்ப்புகள் இருக்கு, இளைஞர்கள் அதை பயன்படுத்தணும். மீடியான்னு இல்லை, ஜென்ரலாகவே எந்த படிப்பு படித்தாலும் அதுக்கான முயற்சி பண்ணால் கிடைக்கும். கொஞ்சம் மனம் தளர வேண்டாம், இது என்னுடைய வேண்டுகோள். மிகவும் சரியாக உங்களுடைய கருத்தை தெரிவித்தீர்கள். நிறைவாக, அதாவது இப்போ நீங்கள் குறுகிய கால பயணமாக இப்போ துபாய் அமீரகத்துக்கு வந்திருக்கீங்க, இப்போ இங்கே உங்களை கவர்ந்த விஷயங்கள் என்ன? இப்போ இது மாதிரி நம்ம நாட்டிலையும் ஒரு சூழ்நிலை இருந்தால் எந்த மாதிரி நீங்க வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். அதுல நம்ம நாட்டிலே நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. நம்மள்ட்ட எந்த விதமான குறைகளும் நம்மள்ட்ட கிடையாது. ஆனா சில நேரங்களில் சில விஷயங்கள்ல சில பேரை பார்த்து நம்மளும் மாற்றிக்கொள்வதிலையும் ஒரு மாற்றிக்கொள்வதையும் சில சில இதையும் டச் பண்ணிகளையும் தப்பு கிடையாது. ஸோ நம்ம நாடு மிகப்பெரிய நாடு, இந்திய நாடு. அதில் நம்மளுடைய ஸ்டேட் தமிழகத்தில் நிறைய நம்ம கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் நிறைய மக்களுக்கு கல்வி அறிவு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்ல வளர்ச்சி வந்துட்டுருக்கோம். இன்னும் சில இந்த இதில் பார்க்கும்போது ரோட் டிராஃபிக்ஸ்லாம் பார்க்கும்போது இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சில விஷயங்கள்லாம், ஒரு அவசரத்துக்கு இங்கே நான் இங்கே பார்த்ததுல ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் அப்படின்ட்டுன்னா நம்ம ஊரில் டிராஃபிக் நம்ம அதிகமாக பார்க்குறோம். இங்கே டிராஃபிக் இருந்தாலும் இங்கே ட்ராக் சில இதில் இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற பஸ்ஸுக்கு டாக்ஸிக்கு கொடுக்கக்கூடிய அது ஒரு ட்ராக்கை தனியாக பிரிஞ்சிடுறாங்க. ஒரு 4 ட்ராக் இருக்குன்னா பிரைவேட்காரங்க போகிறதுக்கு ஒரு ட்ராக்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஒரு ட்ராக். அப்போது என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து 50 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க,
இதுல வந்து ஒருத்தர் கார்ல போகலாம், 5 பேர் போகலாம், அவ்வளவுதான். அந்த 50 பேர் போறவங்க வேலைக்கு போறாங்களோ எங்க போறாங்களோ ஹாஸ்பிட்டல் போறாங்களோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அந்த ட்ராக்கு தனியா காலியா கிடந்தாலும் கிடக்கிறது ஒழிய வேற யாரும் அதுல போக கூடாது. அப்போ அது நேரா அவங்களுக்கு ஃபாஸ்டா அந்த டைம் இந்த பஸ் இங்கிருந்து புறப்பட்டு இந்த ஒரு இலக்குக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா கரெக்டா அதை போய் சேர்ந்துடுறாங்க. ஏன்னா டிராபிக் அந்த பொதுமக்களுக்கான ஒரு வாகனத்துக்கு தடை இல்லை. ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. ஸோ அது மாதிரியே அங்கேயும் கொண்டு வரலாம். அதே மாதிரி பார்க்கிங் விஷயங்கள் எனக்கு ரொம்ப கவர்ந்தது. எங்க இருந்தாலும் சரி பார்க்கிங்க்கு போர்டு போட்டிருக்கு, அங்கேயே வந்து பே பண்ணி அதுக்கப்புறம் 1 ஹவரை போடாம போனா ஃபைன் போட்டுருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கு. இது நம்மளுக்கு ரொம்ப பயனடி. சென்னை மாதிரி நம்ம ஊர்ல வந்து இது வந்து ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிராஃபிக்கை நம்மளும் குறைக்க முடியும். இது எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம். அதே மாதிரி கல்விக்கு வந்து கொஞ்சம் நிறைய வெளிநாட்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இங்கே உள்ளார வந்திருக்கிறதுனால இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் ரொம்ப ஈஸியாக இங்கே படிச்சிடுறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் கொஞ்சம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பல்கலைக்கழகம் உள்ளார வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அப்படின்றது, இல்லை கொலாபரேஷன் ஆகுது இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கணிப்பு. சிறப்பு. மற்றும் ஒரு கருத்து, அதாவது இப்போ சமீபத்தில் நீங்கள் வந்து துபாயில் உள்ள மிகப்பெரிய நூலகம் முகமது பின் ராஷித் லைப்ரரி, அதையும் நீங்கள் பார்வையிட்டிருக்கீங்க. அந்த நூலகம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, அதை பற்றி உள்ள ஒரு கருத்தை சொல்லுங்கள். நல்ல எனக்கு நினைவு ஓட்டினீங்க. ஏன்னா அதில் நான் உங்களையும் ஒரு பேட்டி எடுத்துருப்பேன் அதில் உட்கார வச்சு. அந்த முகமது ரஷீத் லைப்ரரியில் அந்த வாய்ப்புக்கு உங்களையும் பேட்டி எடுத்துல நான் பெருமைப்படுறேன். நான் சீனியரான ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட உட்கார வச்சு அந்த விஷயம், நீங்கள் தான் நிறைய எனக்கு அந்த லைப்ரரி விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னீங்க. அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் என்னென்ன, ஒரு புக்கு நம்ம ஊரில் தேடினோம்னா நாம வந்து இப்போ நம்மளுடைய சென்னையில் இருக்கிற லைப்ரரியும் சில சிஸ்டங்கள் அது மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா லைப்ரரியிலையும் அது மாதிரி கொண்டு வரணும். புக்கு கேட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம செலக்ட் பண்ண புக்கு சிஸ்டம்ல செலக்ட் பண்ணிட்டோம்னா அது நம்ம டேபிளுக்கு வந்துடுது. ரொம்ப அழகான சிஸ்டம். அதே மாதிரி ஒரு அங்க ஒரு ஒரு அரங்கம் இருக்கு. அந்த அரங்கம் வந்து ஒரு பழங்காலத்துல ஒரு புத்தகங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அதில் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர்ல, நான் லிட்ரேச்சர் படிச்சதுனால சில புத்தகங்கள் எல்லாம் பார்த்தேன், முதல் பதிப்பு எல்லாம் வந்து அங்க இருந்தது. அதை பார்க்கும்போது பீத்தோனுடைய ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் அது அதில் அங்கே இருந்தது. அதே மாதிரி அந்த கேலிகிராஃபி சொல்லக்கூடிய எழுத்துக்கள் எழுதக்கூடிய அந்த காலத்தில் எப்படி எழுதுனாங்க இதெல்லாம் கூட லைப்ரரியில் வச்சுட்டதுனால மாணவர்கள் வந்து நம்ம ஊர்லேயும் அது மாதிரி பண்ணலாம். மாணவர்கள் பார்க்கறதுக்கு இப்போ நம்மளுடைய தமிழுடைய முன்னோர்கள் வந்து பயன்படுத்திய எழுத்துக்கள் அது எப்படி எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அங்கே வச்சிருக்கிறாங்க. ஸோ அது லைப்ரரியில் வச்சிடுறது நல்லது. தனியாக ஒரு இடத்துல வைக்காம லைப்ரரியில் வைக்கும்போது பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் விசிட் செய்யும் போது இதையே அப்படியே ஒரு அது ஒரு புத்தக படிக்கும் புத்தகத்தில் படிக்காம நேரில் பார்த்து படிக்கிறாங்க. இது தொடர்பாக அந்த இது எனக்கு இங்கே இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 7 தளங்களில் அனைத்து விஷயங்கள்லையும் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். அது நம்ம ஊர்லேயும் இருக்கு. ஒன்றும் எனக்கு அந்த சப்ஜெக்ட் வைஸாக பிரித்தது வந்தெல்லாம் நம்ம ஊர்லேயும் நிறையா இருக்கு. டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிட்டாங்க பாருங்களா, அதுதான் அது இங்கே உடனே பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அது நம்ம ஊர்லேயும் பயன்படுத்திக்கணும். நான் கேள்விப்பட்ட சென்னையினுடைய லைப்ரரியிலையும் இந்த விஷயங்களை பார்த்து நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரும் முதல்வரையும் பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதை இங்கே கொண்டு வர்றதா திட்டம் இருக்கிறதா கூட நான் செய்திகளில் படித்தேன். ஸோ அது மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நாட்டிலையும், ஆனால் நம்ம நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ் நிறையா இருக்கு, இதோட நிறையா இருக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் மாவட்டத்தில் கூட ஒரு லைப்ரரி இருக்கும் சின்னதான். அது மாதிரிலாம் இங்கே பார்க்க முடியாது. இங்கே வந்து மிகப்பெரிய லைப்ரரின்னு இருக்கக்கூடிய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லேயும் நூலகம் படிக்கிறதுக்கு இருக்கிறது இருக்கிறப்போ அதெல்லாம் இந்த டெக்னாலஜிக்கில் மாற்றிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பட் இந்த மக்களுக்கு இங்கேயே சொல்லிக்கிறேன், அதாவது இங்கே கல்ஃப் வந்தாங்கன்னா இந்த முகமது பின் ராஷித் லைப்ரரி ஒரு விசிட் பண்ணுங்க. அதாவது நம்ம ஊரை சுற்றி பார்க்குறோம் துபாய் அதெல்லாம் ஓகே, பட் இதை வந்து பார்க்காம விட்டுறாதீங்க. பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இடம் அப்படின்ற ஒரு அதாவது என்ன சொல்றது அறிவு விருது விருந்தளிக்கும் ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த என்னுடைய யூடியூப் சேனலுக்காக நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.